இல்லை இப்போ ரங்கராஜன் நரசிம்மன் அப்படின்னு பார்த்தா அவரை வந்து ஒரு ஆன்மீகவாதியாவோ ஒரு கருத்துவாதியாவோ நம்ம பார்க்க முடியாது. அவர் என்னென்ன சும்மா இந்துக்கோசரம் பேசுகிறேங்கிற மாதிரி பேசி, ஏதோ ஒரு வைஷ்ணவத்துக்கோசரம் பேசுகிறேங்கிற மாதிரி பேசி, சும்மான இந்துக்களை விரோதமாகவே எல்லாத்துக்குமே இந்து விரோதமாகவே அவர் இது நடத்திட்டுருக்கார். அவருடைய செயல்பாடு பார்த்தாலே ஏதோ ஒரு இந்து விரோதியோடைய இயக்கத்தில் சேர்ந்துங்க, எல்லாமே இந்து விரோதமான கருத்துகள், தட் இஸ் இந்து விரோட் இஸ் இது பிஹைண்ட் டைகர் கவுங்கிற மாதிரி ஒரு மாட்டு ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் தெரிச ஒரு புனி மாதிரி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்து விரோதமாக மாறி மாதிரி ஒரு இந்துக்கள் பரவாயில் இருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதுவாக பண்ணிட்டு இந்து விரோத சக்திகள் அவர் பின்னாடி இருக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆகும், இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தை பற்றியும் பேசச்சேன், சரி சில ஸ்ரீரங்கத்தில் சில தப்புகள் நடந்திருக்கலாம், நடந்திருக்கலாம், நடக்கும், நடந்துட்டு இருக்கு, அது வேற. ஆனால் அதை வந்து அது இவர் சொல்லி அதை இது பண்ணி பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் அது அவரும் கிடையாது, அவர் நேரடியும் போய் பேச மாட்டேங்கிறார். ஆனால் அங்கே சில இது எல்லாமே என்ன இருக்குன்னா அவர் எல்லாத்தையுமே வெளி இதுக்கு தர்மத்துக்கும் வெளி தர்மத்துக்கும் வெளியாளுக்களுக்கும் இந்துக்கள் விரோதமாக ஒரு இது சொல்கிறதுக்கோசரமே அவர் பண்ணி எப்படின்னா இப்போ நமது வைஷ்ணவஜியர், இப்போ நமது வைஷ்ணவஜியர் வைஷ்ணவத்தோட சைவத்தான சனாதன தர்மம் இந்து தர்மத்தை பற்றி பார்க்க போனப்போ எங்களுக்கு இந்து தர்மம் தான் முக்கியம், அப்புறமா தான் பாக்கி எல்லாமே. அப்போ இந்து தர்மத்தை பற்றி சொல்லச்சோ இந்து தர்ம இது வைஷ்ணவ விரோதம், வைஷ்ணவத்தை பற்றி பண்ண அசரி இல்லை இது சரி, இந்த மாதிரி தான் அவருடைய இது என்னென்னா ஏதோ யாரையோ டார்கெட் பண்ண வேண்டியது ஏதோ ஒரு இது பண்ண இந்த மாதிரி ஏதோ ஒரு இது தான், ஏதோ வேறு ஏதோ ஒரு இது இல்லை. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் நிறைய கேசஸ் அவர் மேலேயும் ஃபைலாக இருக்குது, அவரும் நிறைய கேசஸ் எல்லாரு மேலேயும் போட்டிருக்காங்க, அது பார்க்க கோர்ட்டுடைய அனுமதியும் கோர்ட்டுடைய தீர்மானங்களும் அதில் இருக்க வேண்டிய இது இருக்குது. தரை மீறிங்கிறதுக்கு சட்டத்தை மீறி நம்ம பண்ணக்கூடாது, சட்ட விரோதமான செயல்கள் யாருமே பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம சட்டத்துக்கு உள்ளடங்கி நம்ம பண்ணலாம், அதுக்கு வந்து இப்போ வந்து அவங்க என்ன கும்பல் சேரக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி